ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி, என்னால் எழுந்து நின்று பேச முடியல. ஒரு டிஸ்க் சர்ஜரி, ஸ்பைனல் டிஸ்கில் ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம். எதுக்குன்னா, டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறது 100 பேர் பார்த்தா ஒரு 10 பேர்த்துலையாவது அவங்க லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை இலைமறை காய்மறையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அழகாக அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த படத்துலேயே எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும். மொத்த படமுமே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான். அண்ட் பர்சனலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படி தான் நிறையா விதத்தில் பவித்ராவும். ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் வித் சச் ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் அண்ட் பீப்புள் வித் ஸோ மச் பேஷன், அதில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமாக தான் இருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே, ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு. யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமா ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட 100-200% கொடுத்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டா நீங்க மக்கள் கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு குரூப் எஃபர்ட்டா ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ எங்க படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் கிட்ட நல்ல விதமா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறோம். உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் அருள் டி சங்கர். இந்த படத்துல இதே எல்வி பிரசாத்ல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்தப்பறம் தான் டைரக்டர் என்ன, எனக்கு டைரக்டர் யாருன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்றாரு. என் பேர் வந்து சோம்சோ, எனக்கு உங்களை தெரியும், நான் ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன், அந்த கதையில் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன், ஃபைனல் பண்ணணும்னு சொல்கிறாங்கனாரு. அப்படி தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு டைரக்டர் சாரோட. இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்த ஏதோ ஒரு ரீசனுக்காக மிஸ் ஆச்சு. திரும்ப நானே கூப்பிட்டு சரில சார் நான் கதையை கேட்டுறேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தேன். வண்டர்ஃபுல் ரோல். நான் நினைக்கிற சில ஷேட்ஸ்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பிஆர் ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், அவர் என்னை வந்து அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிட்டார். அண்ட் அஞ்சலி மேம், நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணுறாங்க பட் இவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு ரோல்லாம் எடுத்து பண்ணுறாங்க, வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நைஸ் ஒர்க்கிங் வித் மேம். அண்ட் நிச்சயமாக படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன ரொம்ப இந்த அந்த 4 கதையில் வந்து நம்மளது பயங்கர போல்டாக நிற்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது பார்த்தா பயம் வந்துருச்சு, ஐயோ நம்மளதோட இன்னும் அவங்களது நல்லா இருக்குமோ அவங்களது நல்லா இருக்குமோன்ற மாதிரி. இன்னும் முழு படம் நானே பார்க்கல, என் போர்ஷன் மட்டும் எங்களுக்கு தெரியும். ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த ஆனந்த் சார், ப்ரொடியூசர் ஆனந்த் சாருக்கும், எங்கள் டைரக்டர் பிரசாத் சாருக்கும். பிரசாத் சார் வந்து நான் அந்த படத்தோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், அப்போது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் கால் பண்ணி, டேய் பரத் சார் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படம் பண்ணி பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ண அப்படின்னேன். அந்த டைரக்டர் வந்து ஒரு மாதிரி அம்மன் படத்தில் வில்லனாக நடித்தார், சண்டா அந்த மாதிரி இருப்பானடா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆமாண்ணே அப்படின்னு. ஏய் அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான்டா, அவன் கொஞ்சம் கோவக்காரன், எப்படி நான் நல்லா பண்ணுறானா அப்படின்னா நல்லா பண்ணுறாருண்ணே அப்படின்னு சொன்னேன். அவன் நல்லா வரணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார். வாழ்த்துக்கள் சார், எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார். பரத் சார் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹம்புலாக. அந்த ஒரு சாங் வரும், அதில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவேன், ஐயோ ஐயோ உன் சுருக்கில் கண்ணை வச்சேன், அதை ஃபஸ்ட்டு டேரக்டர் வேண்டான்ட்டார். இல்லை இல்லை கொஞ்சம் அது பரத் சார், இல்லை இல்லை நல்லா இருக்குங்க அது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப நன்றி.
எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கம். எங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. முதல்ல என்றைக்குமே ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படம் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக அதில் ஆனந்த்ஜிக்கு என்னுடைய முத ஸ்டெப் என்னுடைய வாழ்த்துக்களும், அதே போல் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் சரி, ஏன்னா நான் படம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். உண்மையிலே இந்த படத்துலேருந்து பரத் சார் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அதுபோல் மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி, ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண, ஷானும் சரி, அவர் ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரில. அதே போல் எங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும் காளிதாஜி, ஆனால் அவர் தான் என்னோடய எபிசோடில் எடுத்தார். அப்புறம் மற்ற மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அத்தனை டெக்னீஷியன்ஸும் சரி, ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் எல்லாருமே வந்து, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்திலும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டருக்கு தான் போச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அருமையான படம் கொடுக்கறதுலாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. பிரசாதை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லைன் புள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து நான் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மேபி நாங்கள் லாக்டவுன் டைமில் ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்கெங்கேயோ ஒரு ஒரு கதையாக ஒவ்வொரு பாட்டை உருவாகி நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கடைசியாக வந்து ஆனந்த்ஜிட்டு வந்து நின்றுது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நானே இந்த ப்ராஜெக்டில் இல்லை. அப்புறம் பிரசாதம் வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் கூட இருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த கேரக்டர் வந்து எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு வந்து நான் வாழ்க்கையில் இந்த மேடையில் பிரசாத் நான் உங்களுக்கு என்றைக்குமே நான் வாழ்க்கை முழுக்க நான் நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதே போல் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா இருக்கட்டும், போட்ட ப்ரொடியூசருக்கு முதல்ல பணம் கிடைக்கணும். ஏன்னா அதில் ஒரு ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, நாலு பேர் இருக்காங்க. பிஜிஎஸ்ஜிலாம் வந்து அவருடைய வில்லன் ஆக்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் எல்லாருமே பாரதி நேர் மடமாக இருக்கட்டும், அவங்களுடைய இவங்க எல்லாமே ஒவ்வொரு கதையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எமோஷன் இருக்கணும். தலைவாசல் விஜய் சாராக இருக்கட்டும், இல்லை எல்லாருக்குமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ். இப்போ என்னோட கேரக்டர் உங்களுக்கு நீங்களே படம் பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அபிராமி மேடம் கூட தான் நிறைய வரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் உண்டான எமோஷன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் எமோஷன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்றதுக்கு அதுக்கு நீங்கள் தான் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஒவ்வொரு படம் என்னோடய படங்கள் ரிலீஸ் டைம்லேயும் நான் உங்கள்கிட்ட தான் நான் எப்பயுமே நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் எங்களை மாதிரி என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் அடுத்து படங்கள் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் இன்றைக்கும் உங்களுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, மறுபடியும் ஆனந்த்ஜிக்கு நன்றி, என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி, பிரசாத்க்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்டு படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கு. ஸோ என்னோடய மேக்ஸிமம் பெஸ்ட் எஃபர்ட் ஐ ஹவ் டிட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் அதோடய எமோஷன்ஸ் எல்லாமே. அதுக்காக நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்குது. அண்டு தேங்க்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி தருணத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும். நான் டைரக்டர் அப்பயே சொன்னேன், இந்த படத்தில் ஒரு 10 தலை 100 கையெல்லாம் வெட்டுற மாதிரி காமிச்சா யூஏ கொடுத்துருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொன்னேன். இல்லை சார், அப்படி பண்ணணும்னா அவர் ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கோ இதுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏ சர்டிஃபிகேட்டுன்றதுனால மேக்ஸிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான். எஸ்வி சேகர் சார், நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார், நண்பா ஒருத்தர் கேட்பார், ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் என்ன நம்ம வித்தியாசம்னு கேட்டிருப்பார். யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோட போய் பார்ப்பாங்க, ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் உங்க தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல்கன் கொடுத்து, இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிட்டட் சீன்ஸே பார்த்து ஹாஃப் அன் அவர் இருக்கும்.
அதை கட் பண்ண சொல்லிட்டு நான் எங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்க, அடல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க படம் பார்த்துருக்கீங்க, அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அதுவும் கொஞ்சம் ரிவியூவில் சொல்லுங்க. ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ற ஒரு இதுவாக இருக்கும். நாங்க டீமா விருப்பப்படுறோம், கரெக்டா? அதனால உங்ககிட்ட தான் இருக்கு. இது என்ன நீங்க கண்டென்ட்டா சொல்லும்போது இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் ஆல். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெரிய முயற்சி இது. நாங்கள் போன 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். இங்கே இந்த மேடையில் தான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போனோம். கண்டினியூஸாக பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ மேஜராக நாங்கள் எதிர்பார்க்குற அட்லீஸ்ட் ஒரு 150-200 ஸ்க்ரீன்ஸ் போடணும்னு பார்த்தோம். பட் அது பாசிபிளே இல்லை. இப்போவுமே அந்த ஸ்க்ரீன் டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம். ஸோ இவங்க தான் நமக்கு பெரிய பலம். வி ஆர் நாட் ஹேவிங் தட் மச் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு. ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம். ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கும்னு நம்புகிறோம். பரத் சார், அபிராமி மேம், அண்ட் ஒன்ஸ் அகெயின் பவித்ராலட்சுமி மேம், அஞ்சலி நாயர், தலைவாசல் விஜய் சார், எவ்ரிபடி ஹூ ஆக்டட், எல்லாருமே அகெயின் அண்ட் அகெயின் அந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, வில்லனாக நடிக்கிறதுக்கு. ஹோப் திஸ் ஃபிலிம் வில் பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீக் ஆஃப் 2024 அட் த இயர் எண்ட். நெருங்கிட்டோம். லெட் அஸ் ஹேப் ஹோப் அ வெரி குட் ரிசல்ட். எங்களுக்கு மிக 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 உண்மையான நேர்மையான ஒரு கருத்துக்களை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வர வர எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஹீரோயின்ஸ் 2-3 போட ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன காரணம் முக்கியமா அப்படி போடுறீங்க? இப்ப இந்த படம் பார்த்து நீங்க 2-3 ஹீரோயின்ஸ் போடுறதால பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தவங்க கரெக்ட் இருக்கு. படத்துல அதிகமாவே அந்த ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது. தப்பு இல்ல சார், நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். தமிழ் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கதான். நன்றி. இன்னொன்னு பரத் சார் கிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா உங்க கதைக்களம் வந்து சூஸ் பண்றதுல அழகா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் இப்ப லைனா வந்ததுல வேறு வேற கதைக்களமா நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க. சோ இந்த இதுக்கான காரணம் என்ன, நீங்க மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்ல சார், உங்க கேள்வியிலேயே தான் பதில் இருக்கு. அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசா இருந்தது. யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார், அது ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக 4 கதைகள் பண்ணலான் தான் ஆரம்பிச்சிது. பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது. இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு, இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டுமே, மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும், அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் இதுதான் நடந்தது. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது. பர் சார், கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ செட்பீட்டு யூ செட்பீட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா, உங்களோட கருத்து என்ன? இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார். அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார். இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும், வல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும், கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பார் டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார். இப்போது டைரக்டர் சார், அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர்லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனந்த் ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்ருக்கோம் மேடையில். நான் தான் சொன்னேன் நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, எங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி
பல கதைகளில் டிராவல் ஆகுது. எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது. இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான். நிச்சயமாக நீங்கள் கேள்வி நியாயம் இருக்குது. அதுக்கு தான் நான் செகண்ட் பார்ட்க்கு ஒரு லீடு வச்சுருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக. பரத் சார், சார் முன்னாடியெல்லாம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும், ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி, டேரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ஃபுல் ஃபிச்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதை கலகம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க. இப்போ வந்து நாலு ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி இருக்குது? ஏன்னா இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை வந்து திருப்பி ஃபுல் ஃபிச்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா? இல்லையே சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் கூட நடித்தார், வெயில் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைனா வந்துட்டு ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது ஒரு படம், அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார். சின்ன பாட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் இதை ஒரு புது ஒரு பொதுப்படையாக பாருங்கள், படமாக பார்க்கும்போது என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள், கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு நாலு ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும், ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் சார். என்னோடய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார், கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேண்ணா. டைரக்ட் சார், இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே, அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே? ஆமாம், அது கேஸ் இதுவாகிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து சினிமாட்டிக்காக நீங்கள் அந்த புல்லட் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல, அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க? ஆமாம், அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன். அதில் ரைஃபிள் இருக்கும். இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ண, நயனம்மன் பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன். சரி, அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களே, அதை அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க என்ன இது காமிச்சு, உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க பேசும் போதே? ஏன்னா கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில். ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல. ஸோ அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும் போது கதையை? உடனே ஒத்துக்கிட்டாங்க. கதை சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன், அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க, இது வேறு மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் அஞ்சலிக்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், வீடியோ காலில் தான் சொன்னேன். கதை கேட்டோன்னே கிளைமேக்ஸ் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க, நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அஞ்சலி மேடம், நீங்கள் நெடுநல் வாடகை வந்து அவ்வளவு ஹோம்லியாக நடிச்சிங்க, இது வந்து கதை சொல்ல வேண்டாம், அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான், இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? சி, ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும். நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே, அஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க, பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தே ஹவ் அன் இமேஜ், அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்சிங்காக தோணுச்சு. அதுவும் தாண்டி ப்ரொடியூஸ் டிரெக்டர்கிட்ட ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் தி ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி. ஸோ அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. டேரக்டர் சார், சார் படத்தில் வந்து ஒரு பார்ட் வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. எப்பவுமே வந்து ஜாதியை பற்றி பேசினாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் சட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமையை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூஸ் இங்கே நிறைய இருக்குது சரிங்களா, அது ஏதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா? இல்லை புரியல, உங்களுக்கு கேள்வி எனக்கு புரியல, சாரி. ஏன்னா என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து அந்த கொள்றதுனால இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா இப்போ இருக்கு வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காதுங்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லி அதில் இல்லை. ஏன்னா ஜாதி பெருமையை பேசுகிறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொள்றாங்க சரிங்களா, ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா? இல்லை அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர அப்படி யாரும் இல்லை. இங்கே இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளனாலே அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்கன்னு அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது
ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையா மனப்பூர்வமா ஏத்துக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமா இருக்கணும்னு விரும்புறாங்க, குடும்பம் சொன்னா அவங்களுக்குமே கர்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்க யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்ல முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையா? இல்ல இல்ல கற்பனையா இருக்கு, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அது அதன் வர தாக்கம் தான் எனக்கு சார். நிறைய நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சு எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல. இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணோம், இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து மிஸ்யூனஸ் வந்து செகண்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க. சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்று இணைச்சிருக்கீங்க, அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க. இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார்? ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவுக்கு. நாம் ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களை சொல்லவே ஆரம்பிப்பேன். நான் எழுத மாட்டேன், முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன், அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன். சார் நாலு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், இங்கே இங்கே நாலு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், என்ன சொன்னார்னா ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசிடி கொடுத்தாங்கன்ட்டு. நீங்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க. அவர் ஏற்கனவே 78 டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு சரிங்களா, அவருக்கே புரியலனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு நிமிஷம் இல்லை புரியலன்னு சொல்ல, இது அந்தளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை. அந்த அந்தளவுக்கு நம்ம பிளட்டு பிளட் ஸ்குவாஷோ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா இதுதான் சொல்லி அது யூ இயர் நம்ம இதுவாக சொல்ல. அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிவரி சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணுறோம், ஒரு 25 மினிட்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஃபுட்டேஜ், கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் நம்ம அதே சர்டிஃபிகேட் தான். அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான், டிஸ்கஷன்ஸ் தான், அதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறோம். அது டைரக்டர் சொன்னதான் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் சார். 20 நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண செஞ்சுருக்காங்க, அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார்? இது என்னதான் கேட்டிங்களா? எனக்கு தானா? ஓகே சார், இது வந்து இந்த முதல் படம்ன்றதுனால எனக்கு அது தெரியல. நான் இப்போ அங்கே போனேன், உங்களுக்கு யூஏ வேணுமா ஏ வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ யூஏனா இவ்வளோ கட்டிருக்கு, ஏன்னா இவ்வளோ கட்டிருக்குனாங்க. யூஏல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே. இப்போ அஞ்சலினோட போர்ஷன் பார்த்துருப்பீங்க, அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம். நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், அவர்னா சொன்னார், ஸ்ட்ராங்காக சொன்னார், நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை அவர் சொல்ல மறந்துட்டாரு என்னன்னா, சென்சாரில் வந்து முக்கியமான சில போர்ஷன் கதையிலே வேற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. பரத் சாரு இவங்க மூணு பேர் காரில் டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்த நிறைய டைலாக்ஸ் வச்சுருந்தோம். அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த காரில் பயணிப்பாங்க, மூணு பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கவுங்க இதை பற்றி பேசுவாங்க, அந்த விஷயத்தை டோட்டலாகவே எடுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்டை தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ரொமோஷனில் இருக்கும்போது வந்தார், வந்து இந்த மாதிரி இந்த டைலாக்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சாரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே, நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம், நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்கள் பதிவு பண்ண நினைக்கிறேன். என்ன சொன்னார்னா, அவங்க டிஸ்கஷனுக்கு வரல, ஆர்டர் போடுறாங்க, அவங்க தொழிலில் வந்து டிஸ்கஷனே இல்லை, சமூக நீதி அதெல்லாம் விடுங்க, மதம் சார்ந்த அதெல்லாம் விடுங்க, இதை பண்ணுங்கள் தூக்குங்க அப்படின்னா அதை கொடுக்குற எல்லாம் அந்த டிஸ்கஷன் முடிக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னார். இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் படம் பண்ணுற ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம். அவர் எளிய இயக்குனர், எளிய நிறுவனங்கிறதுனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும், ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்குறது டிஸ்கஷன் ஆயிருக்காது, அது சென்சாரில் நடக்கு, அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. பரத் சார்
அதான் சொன்னேன், இது வந்து என் முதல் படம்ன்றதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாங்க, இப்படிதான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால சூரா அடுத்த படத்துல இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவா இருப்பேன். சில தெளிவான சில கேள்விகள் கேட்க முடியும் அவங்கள. பரசா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கீங்க, பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும். பட் இப்போ உள்ள உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து ஹீரோவா இருந்தவங்க எல்லாருமே இப்ப மெயினா முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா? கண்டிப்பா பண்ணுவேன் சார் நான். பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேல இருக்கணும். அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல டைரக்டர் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட், நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும். இல்லைன்னா சும்மா ஏனோ தானோன்னு பண்றது வேஸ்ட். கண்டிப்பா பண்ணுவேன் சார். ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பாரு, நெகட்டிவா பண்றது தான் இன்னும் ஆக்சுவலா மீட்டர் அதிகம், இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து நம்மளால வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நான் பண்ணுவேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் நம்ம வந்து நாங்கள் கௌரின் தான் வச்சிருந்தோம். நீங்க ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி கௌரினா அதை அதை குறிக்குதுன்னு அவங்களே சொல்லி அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சையத் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. எங்களுடைய படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணால் அது டிலே ஆயிடுச்சு. அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும். அது ஏன்னா அவர் வந்து அந்த படத்துல அவர் ஹிந்து, பரத் சார் ஒரு கம் அப்படின்றதுனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்ல, அதுக்காக நீங்க அவர் ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நாங்கள் ஃபைட் பண்ணலாம்னு நினைச்சோம். சரி ஃபைட் பண்ணால் அது டிலே ஆகி அதுக்கு அதுதான். சென்சார் வந்து எனக்கு சினிமாவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை. ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமா பார்க்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. எங்க படத்துக்கு அப்படி நிறைய பண்ணிருக்காங்க. இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை பார்க்கணும். நிறைய படங்கள்லாம் முஸ்லீம் மெஸ்ல கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முஸ்லீம் தப்பா காமிச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா அங்க ஒரு இந்து தப்பா காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவரு ட்ரெஸ் மாத்தலாம் சொல்லிட்டாங்க. அவர் படம் ஃபுல்லா வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. நாங்க வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாத்தணும். அவர் நாமம் போட்டிருந்தாரு, அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. மறுபடியும் சொல்றேன், சென்சார் போர்டு வந்து சினிமாவை பாருங்க. தேங்க்யூ. இந்த விழா வந்து இது பிஆர்ஓக்கள் விழா மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் யூனியன் உறுப்பினர் ஆனந்த் அவர்களுக்கு கால்ஷீட் கொடுத்து இந்த படத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த முதல்ல பரத் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதாவது நான் நடித்த படத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனாக நினைக்கிற இந்த காலத்தில் இத்தனை பேர் வந்து ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்குது. அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நம்ம மறுபடியும் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். பிஆர்ஓக்கல்ல முதல் முதல்ல வந்து தயாரிப்பாளர் வந்து சித்ரா லட்சுமணன். அதுக்கப்புறம் 1991 நான் புரொடியூசரான. அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்தார். பிடி செல்லோகுமார் புரொடியூசரானார். அந்தணன் புரொடியூசரானார். மதிவொலி குமார் வந்து அவங்க அப்பா வச்சு அவர் ப்ரொடியூசர் ஆனார். அப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூசர் ஆனார். அதுக்கப்புறம் ரியாஸ் வந்து பிஆர்ஓ ரியாஸ் வந்து ப்ரொடியூசர் ஆனார். அந்த வரிசையில் மதுரை செல்வமும் வந்து ப்ரொடியூசர் ஆனார். இப்போ போக போக பார்த்தா ப்ரொடியூசர் சங்கமாக இது மாறிடுற மாதிரி வந்திருக்கு. அந்த இதில் வந்து நம்ம ஆனந்த் வந்து இப்போ பிஆர்ஓவிலேருந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த பிஆர்ஓங்கிறவங்க வந்து பத்திரிக்கையாளர்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் வந்து ஒரு பாலமாக தோணியாக ஏணியாக தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருந்தோம். எல்லோரும் ஏறுவாங்க மிதிப்பாங்க எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பிஆர்ஓக்களுக்குள்ளேயும் ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி உறுதுணையாக இருந்த இந்த குழுவினருக்கும் பர்டிகுலர் ஏன் ஹீரோவுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோ நினச்சா தான் படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு கடைசி வரைக்கும் வரும், வெளியில் கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு வரணும். ஆனால் பரத் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்கிற கே எஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. கோ ப்ரொடியூசராக இருந்து நான் என்ன ரொம்ப நேரம் படம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விஷயம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த விழா வந்து நிறைய பிஆர்ஓக்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிஆர்ஓவை கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் வேலை செய்கிற ஒரே இனம் பிஆர்ஓ மட்டும்தான். ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடித்து கொடுத்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆனந்த் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி படம் பார்த்துருப்பீங்க பத்திரிக்காரங்கள்லாம், நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படம் பார்த்துட்ருக்கீங்க, ஒவ்வொரு வருஷமும் 250 படம் ரிலீஸ் ஆகுது, 250 படமும் பார்த்துருக்கீங்க. சில படங்கள் உங்களுக்கு ஓகோன்னு பிடிக்கும், சில படம் ரொம்ப சுமாராக பிடிக்கும், சில படம் பிடிக்காமல் போகும். அதனால் இந்த ஒரு மறுபடியும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற நம்ம ஆனந்த், ஏன்னா டைமண்ட் பாபு தான் அவரை வந்து உருவாக்குனாரு, அவருக்கு இந்த நேரத்தில் ஆனந்த் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமிடியட்டாக நல்ல விமர்சனம் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலை, ஆனந்த பிடிக்கலனாலும் சரி, பரசாரை பிடிக்கலனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இப்போ இதில் நடித்தவங்க யாரையும் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து விமர்சனத்தை எழுதுங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்த படம் நல்லா ஓடட்டும் தியேட்டரில். இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வழக்கமாக வந்து பிஆர்ஓக்களோ பத்திரிக்காரங்களோ பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணிடுவீங்க, இந்த தடவை ஒரு 5-6 கேமரா ஆன்லேயே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன், குறிப்பாக பாலாக்கு சொல்கிறேன், ஏதாவது குதர்க்கமான கேள்விகளை கேட்காம இவங்ககிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்க மாதிரி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் விடுங்கடான்ற எண்ணத்தில் இருப்பீங்க. ஸோ ஒரு 2 வரி மட்டும் பேசிட்டு விட்டுறேன். இந்த படம் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் அப்படி தான், அதுதான் இந்த படத்தோட அடிநாதம். இந்த டைரக்டர் வந்து முதல்ல எனக்கு கதை சொன்னாங்க, அது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கதைகளில் சில சில விஷயங்கள் நானும் சொன்னேன். இதில் வந்து ஒரு பிறப்பு நடக்கும்போது நடைபெறுகிற ஒரு புரை, அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாமல் பிறக்கிற ஒரு குறை. அடுத்தது வந்து பிறந்த பிறகு நடக்கிற ஒரு குறை. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவனுக்கு தேவைப்படும் போது அவன் ஏற்படுத்துகிற ஒரு குறை. அதுதான் இப்போ பரத் சார் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கடைசியாக என்ன நிவர்த்தி பண்ணுகிறது, எந்த மாதிரியான முறைகள்லாம் அவங்க அணுகி அதுக்கு முடிவு தேடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். வன்முறை வன்முறைன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. நடக்கிற ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை பதிலாகுது. ஏற்கனவே அவங்க நம்ம மீது ஒரு அம்பு எய்தும்போது நம்ம பதிலுக்கு ஒரு அம்பு எய்தா அது வன்முறைன்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே அவன் எய்த அம்பை வந்து நம்ம மறந்துடுறோம். ஒருத்தன் நம்மளை பாதிக்கப்பட வச்சான், அதனால நம்ம இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் பேசுது. ஸோ உங்களோட முழுக்க முழுக்க சப்போர்ட்டை எங்களோட ஆனந்துக்கும் என்னோட தம்பி கேஎஸ்கே செல்வா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஐயாவலி ஜெகன் அவர்களுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு பதிவாக இருக்கணும். நம்ம பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்தும் பத்திரிகை தொடர்பாளர்கள் தரப்பிலிருந்தும் நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய கிரியேட்டிவ் சைடில் நிறைய வரணும்னு என்னோடய ஆசை. ஏன்னா எல்லாரும் அந்த கனவுகளோடு தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்போம். நான் நடிக்கணும்னு கிளம்பி வந்தேன், அது ஒரு பாடி பில்டரோட நின்று போச்சு. அதனால் இங்கேருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய திரைகளில் இருக்க ஒரு வேண்டுகோளை வைத்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அன்பு நண்பர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு 34% பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 40 மார்க் போட்டு விடுங்க. தேங்க்யூ, நன்றி.